ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுக்கு முந்தைய எபிசோடுகளில் பிராணாயமெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அது வரைக்கும் இல்லை பிராணாயமம் இன்னும் நிறையவே இருக்குது, பண்ணலாம். பேசிக்காக பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் ஏன்ஷியன் டெக்ஸ்டில் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டது 8 வகையான பிராணாயமம். அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு அதாவது உங்களுக்கு நோய்க்கெல்லாம் கூட ஜென்ரல் ஹெல்த்துக்கான ஆசனங்களும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே சமயத்தில் நோய்க்கான ஆசனங்களும் இனி வரக்கூடிய பகுதிகளில் அப்படியே நீங்கள் தினைக்குமே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு தினைக்கும் நீங்கள் ஒரு எபிசோடாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஈஸியாக பண்ணிக்க முடியும், நோய்களுக்கும் பண்ணிக்க முடியும். நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய ஜென்ரல் ஹெல்த்துக்கான ஆசனங்களும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபிட்டாக வச்சுக்கணும் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான ஆசனங்களும் நீங்கள் வந்து பார்க்க முடியும், கற்றுக்கவும் முடியும். அப்போ நம்ம பிராணாயமம் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம சக்ராஸ் வந்து எப்படி பண்ணுறது, சாரி சக்ராஸினுடைய எப்படி அது நம்மளுடைய சரீரத்தில் அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவையும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆசனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம்அப் பண்ணணும். சூக்ஷ்ம வியாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகணும். நம்ம உடம்பு பார்த்திங்கனாக்கா மெனி சிஸ்டம், நிறைய சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா. நிறைய மண்டலங்களால் ஆக்கப்பட்டது இந்த உடல். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசைநார் மண்டலம், நரம்பு மண்டலம், இந்த எலும்பு தசைநார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலும்பு மண்டலம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்கெலட்டன் சிஸ்டம் இருக்குது. இந்த ஸ்கெலட்டன் சிஸ்டம் தனியாக இல்லை, அது தசைநார் மண்டலத்தோடு சேர்ந்து தான் இருக்குது இல்லைங்களா. அப்போ அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா எலும்பு அங்கங்கே எல்லா ஜாயின்ஸ், இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, முட்டி ஒரு ஜாயிண்ட், முக்கியமாக நம்மளுடைய ஹிப் ஒரு ஜாயிண்ட்டு, நம்மளுடைய முதுகு தண்டு வடம், இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா விட்டு கொடுக்கணும். ஆசனங்கள் பண்ணும் பொழுது கொஞ்சம் நிமிந்து குனிஞ்சு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். பின்னாடி வளைஞ்சு பண்ணுவோம், சிலது ரொம்பவே நல்லா முன்னாடி குனிஞ்சு பண்ண போகிறோம், பக்கவாட்டில் வளைஞ்சு பண்ண போகிறோம். ஸோ அப்படிலாம் நம்ம வளையும் பொழுது நம்ம உடம்பு விட்டு கொடுக்கணும். ஜாயின்ஸ் எல்லாம் வந்து எங்கேயும் பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் வேலை செய்யும் பொழுது கவனிச்சிருக்கலாம், நம்ம எங்கேயாவது திடீர்னு எதையாவது எட்டி எடுப்போம் பார்த்திங்கன்னா, இடுப்பில் பிடிச்சிரும், இல்லை முதுகில் பிடிச்சிரும், கையில் பிடிச்சிரும், கழுத்து சுளுக்கு பிடிச்சிரும். தூங்கும் பொழுது கூட பொசிஷன் கொஞ்சம் மாற்றி படுத்துட்டோம் கவனம் இல்லாமல் அப்படின்னா கழுத்து பிடிச்சிரும். இதெல்லாம் என்னென்னா அந்த தசைப்பிடிப்புகள் எல்லாமே இந்த மாதிரி யோகா பண்ணும் பொழுது நடக்கக்கூடாது. அதனால் சிஸ்டமேட்டிக்காக அதுக்குன்னு சில வார்ம்அப் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த வார்ம்அப் எக்ஸசைஸ் தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கைக்கு நிறைய வார்ம்அப் இருக்குது. நிறைய ஒவ்வொரு கிளாஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாகலாம் பண்ணுவாங்க. பேசிக்காக என்ன, நம்மளுடைய எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகணும். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய வார்ம்அப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அந்தந்த ஜாயின்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கைக்கு 4 பண்ண போகிறோம், இடுப்புக்கு 2 பண்ண போகிறோம், காலுக்கு 2 பண்ண போகிறோம், இந்த நெக் ஏரியாவுக்கு 1 பண்ண போகிறோம். ஸோ கைக்கு என்ன பண்ண போகிறோம், முதல் இப்போ கை என்ன பண்ணுறோம், இந்த கட்டவரில் உள்ளே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ், 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சிங்கிள் ஹேண்ட் ரொட்டேஷன், 1, 2, 3, 4, 5 ஆன்டி கிளாக் வைஸ், 1, 2, 3, 4, 5 கால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு 3 இன்ச் கேப் கொடுத்து நிறுத்திக்கோங்க. எப்பயுமே நம்ம நிற்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக நிற்கிற போஸ்டர் என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இன்ச் கேப் நீங்கள் கொடுத்தா போதும் ஓகேங்களா. இப்போ அடுத்த கை பண்ண போகிறோம், 1, 2, 3, 4, 5 ஆன்டி கிளாக் வைஸ், 1, 2, 3, 4, 5 நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் ஸ்ட்ரெச். கை நல்லா முன்னாடி இப்படி நீட்டி வச்சுருக்கீங்க,
மூச்சை எடுத்து கை அப்படியே பின்னாடி போகலாம். மூச்சை விட்டுட்டு அப்படியே முன்னாடி வரணும். மூச்சை எடுத்து அப்படியே பின்னாடி போகுது இந்த மாதிரி. ஸோ ரெண்டு முறை பண்ணிட்டோம். 3, 4, 5. ஸோ இது 3வது. இப்போ 4வது என்ன பண்ணுறோம், ஷோல்டரில் கை வச்சுக்கிறோம். இந்த கைகளை என்ன பண்ணுறோம், இப்படி டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5. ஆன்டி கிளாக் வைஸ். 1, 2, 3, 4, 5. இப்போ கைக்கு 4 முடிஞ்சிருச்சு. ரெண்டு கை பண்ணினோம், சிங்கிள் பண்ணினோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்ட்ரெச் பண்ணிடும், ஷோல்டர் ட்விஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கையில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டுமே பாருங்கள், இங்கே இங்கே எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ஆயாச்சு. இப்போ அடுத்து இடுப்பு பகுதிக்கு. இடுப்பு பகுதியை கை இப்படி வச்சுக்கோங்க. ஸோ கிளாக் வைஸ். 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். 1, 2, 3, 4, 5. அடுத்தது ஸ்பைன் ட்விஸ்ட். கை நல்லா அகலமாக விரித்து வச்சுக்கிறோம். ஸோ உடம்ப முழுசாக நல்லா இந்த மாதிரி. சிலர் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க, இந்த கை இப்படி கொண்டு வந்துடுவாங்க. அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. கை கரெக்டாக 180 degreesனா 180 degrees அப்படியே இப்படி திரும்பி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த சைடு 180 degrees இந்த மாதிரி. 2, 3, 4. ரெண்டு சைட் பண்ணால் 1. இந்த மாதிரி 5. ஸோ 5 times இதை பண்ணியாச்சு. இப்போ இடுப்புக்கான இந்த உடம்புடைய இந்த பாகம், முதுகு தண்டுவடம் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த பாகம் முழுக்க இப்போ நல்லா இப்படி நல்லா ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது காலுக்கு பண்ண போகிறோம். பாருங்கள் கால் என்ன பண்ணுறோம், நல்லா மேக்ஸிமம் விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள், இப்போ காலை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணுங்கள். சிலருக்கு முட்டு வலியெல்லாம் இருக்கலாம், இந்த மாதிரி கால் வைக்கும்போது வலிக்கும். அப்போ அவங்க இதை தவிர்த்துக்கலாம். மற்றவங்க எல்லாருமே இந்த வார்ம்அப் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 5 times பண்ண போகிறோம். ஸோ எந்த பக்கம் நீங்கள் வலை இது பண்ணுறீங்களோ, காலை இந்த மாதிரி மடக்க போகிறீங்களோ, அந்த இடத்துல காலை அந்த பக்கமாக அப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணும்பொழுது. 3. இது பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா முட்டிலெலாம் நெட்டி முறியும், ஒரு மாதிரி டப் டப்னு விடுற சவுண்டு கேட்கும். ஸோ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது 4. இப்போ நான் 5 தரம் பண்ணி முடிக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு 3-4 minutes ஆகும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே குனிஞ்சு கால் நல்லா அகலமாக வச்சுக்கலாம். குனிஞ்சிக்கிறோம், கை அப்படியே இங்கே வச்சுட்டு இந்த கை மேலே தூக்கி மேலே இதெல்லாம் திரும்பி பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடில். ஸோ ரெண்டு சைட்லேயுமே நல்லா திரும்பி இந்த மாதிரி பார்க்குறோம். 3, 4, 5. வேகமாக பண்ணணும், எதுவுமே இதில் ஸ்லோவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. வார்ம்அப் எல்லாமே கொஞ்சம் வேகமாகவே பண்ணலாம். இப்போது இந்த எக்ரோட்டேஷன் பாருங்கள். இது குழப்பமே வேண்டாம். நம்ம இடுப்பில் இப்படி கை வச்சுக்கலாம், இல்லை கை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுங்க, பேக்கில் ஸ்ட்ரெச் கொடுங்க, சைடில் ஸ்ட்ரெச் கொடுங்க. மெல்லமாக சைடில் இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், இந்த பக்கம் திரும்பி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ஒரு கிளாக் வைஸ். அவசரமே வேண்டாம், கண் மூடி பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக இங்கே வந்து நிறுத்திட்டு இந்த கை இப்படி கழுத்து பகுதியில் வச்சு இப்படி நீவி விடுங்க. ஏன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனை கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறோம். இப்படி பண்ணும்பொழுது தலைக்கு போகிற டிஸ்டர்ப் இல்லை, நம்ம அதை பண்ணும்பொழுது என்னாகும், ஏன் ஒன்றும் பண்ணாது. அதனால் எந்த கஷ்டமும் ஒன்றும் கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ யாருக்காவது ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, இந்த நெக்ரோட்டேஷனை சப்போஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்க, கிடினஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கழுத்தை எப்பயுமே நீவி விடுற பழக்கம் வேணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ வார்ம்அப். இப்போ எல்லா ஜாயின்ஸுமே ஃப்ளெக்சிபிள் ஆயாச்சு. இப்போ நம்ம ஆசனங்கள் செய்கிறதுக்கு தயாராகிட்டோம். அப்போ எப்போ நீங்கள் ஆசனங்கள் பண்ணும்பொழுதும் முதல்ல வார்ம்அப் பண்ணணும். ஸோ வார்ம்அப் பண்ணியாச்சு. ஆசனமெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.